வந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா வந்தி சந்தி மதியம் உம்மை நான் துதிப்பேன் அப்பா இயேசு அப்பா கிறிஸ்துவுக்குள் அன்பான நன்மை பெண்குறையிலே இளையங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத வசனம் பிலிப்பியர் 3:12-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆவருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நாம் வாசிக்கிட்ட வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நான் அடைந்தாயிற்று என்று நான் ஒருபோதும் எண்ணுகிறதில்லை. இன்னும் அடைய வேண்டியது அநேகமாய் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். நான் தேறிவிட்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. தேர வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பூரணமாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு கூட நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு அவர் எடுத்த ஒரு முடிவு, செய்த ஒரு காரியத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, இல்லையா? வாகனம் ஓட்டுகிறவர் இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய பார்வை முன்னாக இருக்க வேண்டும், உங்களுக்கு முன்ன என்ன இருக்குதுன்னு பார்த்து நீ கவனமாக வண்டியை ஓட்டி செல்ல வேண்டும். நீங்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கண்ணாடியில் பின்னால் என்ன யார் வர்றான்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுடைய கவனங்கள் எல்லாம் முன்பகுதியை முன்னால் உள்ளதை, உங்களுக்கு முன்னால் இருக்க வண்டியில் போய் நீங்கள் மோதிடக்கூடாது. உங்களுக்கு முன்னால் என்ன வழி இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதில் போகணும். உங்களுக்கு முன்னால் போகிற வாகனங்கள் எப்படியாக செலுத்தப்படுகிறது என்பதை கவனித்து கொண்டு உங்கள் வாகனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்பொழுது உங்கள் வாகனம் சீராக ஓட்டி நீங்கள் பாதுகாப்பாக போய் சேர்வீர்கள். நமக்கு பின்னாடி வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள், எங்கே வருகிறார்கள், எவ்வளவு வேகமாய் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னால் திரும்பி பார்த்தோம்னா முன்னால் உள்ள வண்டியில் போய் என்ன செய்துடுவோம், எடுத்து விடுவோம். என்ன இடதுபுறம் வலதுபுறம் நாம் வண்டியை திருப்புகின்ற பொழுது, ஒதுக்குகின்ற பொழுது சற்று அந்த கண்ணாடியில் நாம் திரும்ப போகிறோமே, ஒதுக்க போகிறோமே, பின்னால் வாகனம் வந்து நம்மை இடித்து வருகிறாது என்பதற்காக சற்று கவனிக்க வேண்டுமே தவிர, மற்றபடி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்கள் பார்வைகள் எல்லாம் வாகனத்தை ஓட்டும் பொழுது முன்னானவைகள், முன்னாடி இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். பின்னாடி இருக்கிறத என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மனிதன் தன் வாழ்க்கையிலே இன்று முடிந்து போன கடந்து போன காரியங்களை நினைத்து 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 அவன் இன்னும் வெற்றி பெறாமல், இன்னும் தேர்ச்சி பெறாமல், இன்னும் நன்மை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்தோ நடந்த ஒரு பிரச்சனை, எந்தோ பேசிய ஒரு வார்த்தை, அதை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு கசப்போடும் வெறுப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை சரிகட்ட வேண்டும் என்பதற்காகவே இன்றளவும் யோசித்துக் கொண்டிருக்கிறான், சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதெல்லாம் விட்டுவிடுங்கள்.
வாழ்க்கையிலே பின்னாட்களிலே கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் கசப்பு இழப்புகள் இதெல்லாம் மறந்து விட வேண்டும். அதை மறந்துவிட்டு நீங்கள் நித்தியத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் பரிசுத்தத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் நீதிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி உணர்ந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும், முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும் என்று இந்த கர்த்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை காரியங்களை பின்னானவைகளை நினைத்து நினைத்து இனி வரும் காலங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை முடிவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த பின்னானவைகளை நினைக்க நினைக்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பின்னானவைகள் பின்னடைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னால் வந்து சேரும். அதை மறக்க வேண்டும், அதை மறந்தாக வேண்டும். அதை மறந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவினுடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ பேர் பின்னானவைகளை நினைத்து 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 வருந்தி வருந்தி அநேக நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இரண்டு நன்மைகளில் ஏராளமான நன்மைகளை இழந்து விட்டார்கள், இன்னும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் தூக்கி தூரப்பட்டுருங்க, தூக்கி தூரப்பட்டுருங்க. நீ குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சபைகளிலும் சரி, பின்னால் நடந்ததை வச்சு பேசி பேசி பேசியே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டிய காரியங்களை விட்டு விட்டோம், அநேக காரியங்களை விட்டு விட்டோம். பின்னானவை அது முடிந்து போன காரியம், அதில் ஒன்றும் பலனில்லை. நீ ஒரு பாவம் செய்திருக்காய், ஒரு அக்கிரமம் செய்திருக்காய், ஆண்டவர் மன்னித்து விட்டார், அதை விட்டு விடு, இனி அதை செய்யாதே, இனி முன்னானதை நாடி ஓடு. நீ கடந்த காலங்களில் ஒரு தவறான முடிவுகளை எடுத்து விட்டாய், அதனாலே ஒரு இழப்பு வந்து விட்டது, ஒரு கஷ்டம் வந்து விட்டது, அதை நினைத்து நினைத்து ஐயோ அந்த தவறான முடிவு எடுத்து விட்டேன், அதை எடுக்க வேண்டாம், அந்த தவறான முடிவை அன்னைக்கு நான் எடுக்காமல் இருந்திருப்பானா, இந்த வீடு கிடைச்சிருக்குமே, இந்த தொழில் கிடைச்சிருக்குமே, இந்த வருமானம் கிடைச்சிருக்குமே, இந்த மேன்மை கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருந்தாதீங்க. அது பின்னானவை முடிந்து போயிற்று. அதை விட மேலானது உனக்கு முன் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ இலக்கை நோக்கி ஓட வேண்டும், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். உன் இலக்கு என்ன தெரியுமா? உன்னுடைய பிரதான இலக்கு என்ன தெரியுமா? நித்திய வாழ்வு, மரணம் இல்லாத வாழ்வு, ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான ஆண்டுகள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில். இந்த உலகத்தின் வாழ்வு 70 ஆண்டு 80 ஆண்டுகள் தான். நீ அந்த இலக்கை மையமாக வைத்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை நீ ஓடும் பொழுது இந்த உலகத்தில் நீ வெற்றி பெறுவாய், இந்த உலகத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய், இந்த உலக வாழ்க்கையில் நீ சுகித்திருப்பாய். நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பழைய காரியங்களை பேசுறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, புதிய இல்லற வாழ்க்கையில் இருந்த பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? கடந்தவைகளை, பின்னானவைகளை தான் பேசுவாங்க. இனி என்ன நடக்க வேண்டும், இனி தன் குடும்பத்தை கட்டி காப்பதற்கு ஒன்று இணைந்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யோசிப்பார்வது வருமில்லை. அந்த கணவன் மனைவிக்கு பின்னால் ரெண்டு பக்கமும் ரெண்டு கும்பல் நின்று கொண்டு அவர்களை பின்னோக்கி இழுக்கிறார்கள், பின்னோக்கி இழுக்கிறார்கள். அவள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து முன்னானவைகளை நான் ஒரு ஓட்டத்தை ஓடி ஒரு பெரும் வெற்றியை பெற வேண்டும், தன் வாழ்க்கையிலே பரிசுத்தமான வாழ்க்கையும் பரிசுத்தமான சந்ததியும் பெற்று குடும்பமாக அவர்கள் சுகித்திருக்க வேண்டும் என்பதை நினைப்பார் ஒருவரும் இல்லை. நேற்று என்ன பேசினார்கள், முன்று என்ன பேசினார்கள், நேற்று என்ன செய்தீர்கள், முன்று என்ன பேசினீர்கள் என்று சொல்லி சொல்லி பழைய காரியங்களையே பேசி 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 அவர்கள் முன்னோக்கி போக வேண்டியதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அதனால தான் பிரிஞ்சிருக்கிறது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, பின்னானவைகளை விட்டு விடுங்கள், முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள். அப்பொழுதுதான் இலக்கை நீங்கள் அடைந்து விட முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் எடறி விழுந்து விட்டால், விழுந்து விட்டனே என்று நினைத்தால் அவன் சோர்ந்து போவான்,
அவன் எழுந்து ஓட வேண்டும். அப்படியே எழுந்து ஓடி அவன் தோற்றுவிட்டாலும் அடுத்த முறை அவன் என்ன நினைப்பான்? நான் விழுந்து விட்டேனே என்று நினைத்து நினைத்து சோர்ந்து போக மாட்டான். எந்த முறை நான் சரியாக ஓடி வெற்றியை பெறுவேன் என்று சொல்லி அடுத்த முறை ஓட்ட பந்தயத்திலே அவன் சேர்ந்து ஓட்டத்தை ஓடி ஓட்டத்தை முடித்து வெற்றி பதக்கத்தை சுதந்தரித்துக் கொள்வான். அதை விட்டுட்டு போன தடவை நான் விழாமல் மட்டும் இருந்திருந்தேனா இந்த வெற்றியை பெற்றிருப்பேனே, அந்த முதல் பதக்கத்தை சுதந்திரித்திருப்பேனே என்று சொல்லி எண்ணி எண்ணி வருந்தி இனி இது எனக்கு வேண்டாம், இனி இதில் நான் போக மாட்டேன், அதில் நான் விழுந்தது எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அவன் வெற்றியை பெற முடியாது, அடுத்த ஓட்டத்தில் பங்கு பெறவும் முடியாது. நடந்தாயிற்று, முடிந்தாயிற்று, தோல்வியை சந்தித்தாயிற்று, இனி அடுத்த பந்தயம் வருகிறது, அதில் நான் சேருவேன், அதிலே ஓடுவேன், அந்த வெற்றிலக்கை அடைவேன் என்று சொல்லி அதை மறந்து விட வேண்டாம். எத்தனை பேர் பின்னானவைகளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பத்து சந்ததி, ஐந்து சந்ததி, இரண்டு சந்ததி, ஒரு சந்ததிக்கு முன்பால் குடும்பத்துக்குள் நடந்த பிரச்சனைகளை இன்றும் மறக்காமல் அதை எண்ணி எண்ணி கொண்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்றும் பகையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள், ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் பேசிவிட்டார்கள், அந்த பின்னானதை முடிந்து போனதை மறந்து விடுங்கள். சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்க தாத்தா அப்படி பண்ணா, இன்னைக்கு அவன் பேரன் அப்படி பண்றாமா? இல்லை பிரியமானவர்கள், அது சாத்தியமில்லை. உங்கள் மன ஓட்டம் அப்படி இருக்கிறது. இந்த பின்னானவைகளை மறந்து போங்கள். அன்பை யாவரிடம் வெளிப்படுத்துவதற்கு துரிதமாய் செயல்படுங்கள். அன்புதான் இயேசு, அன்பின் வடிவு, அன்புதான் நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நீங்க அநேகர் வாழ்க்கையில் இந்த பின்னானவைகளை நினைச்சு நினைச்சு அவங்க அன்பு செலுத்த முடியாமல் போறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவனை அடையும்படி எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே என் ஊழியத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்தின் பணியை நான் செவ்வையாய் செய்யும்படி பின்னால் நடந்தது, கடந்த காலங்களில் நடந்தது நான் மறந்து விடுகிறேன், மறந்து விடுகிறேன். எனக்கு தீங்கு செய்தவர்களை நான் அந்த தீங்கை மறந்து விடுகிறேன், அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். நாம் அந்த தீங்கு செய்ததை நினைத்தால் நன்மை செய்ய முடியுமோ? முடியாது. அதை மறந்துவிட்டால் நன்மை செய்துவிட முடியும், மனப்பூர்வமாய் செய்துவிட முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏன், இன்னும் முன்னேற்றம் இல்லாதது காரணம் ஏன், இன்னும் ஜெயம் பெறாததற்கு காரணம் ஒன்றுதான், பின்னானவைகளை மனதில் வைத்து கொண்டு அதை மறந்து விடாமல் அதையே நினைத்து நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் பெரும் நஷ்டத்தை, தோல்வியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் தெளிவாய் சொல்ல போனால் பெரும் வெற்றியை அடையக்கூடாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அமரமையான கத்தோடைய பிள்ளையே, இன்று முதல் பின்னானவைகளை மறந்து விடுவோம், முன்னானவைகளை நாடி ஓடுவோம். நித்திய ஜீவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவக்கிரீடம் நமக்கு உண்டு, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தின் ஓட்டத்தை நாம் ஓடுவோம். இந்த உலகத்திலையும் சுகித்திருப்போம், மறுமையிலே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு மஞ்சுதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மா, இது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். பின்னானவைகளை, கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள், சூழ்நிலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகளை நினைத்து நினைத்து துவண்டு கொண்டாமல் அதை நினைத்து நினைத்து அடுத்து முன்னேறி செல்ல வேண்டிய அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடிகளை எடுத்து வைக்காமல் அதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறேன், தன் குடும்பத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை நினைத்து நினைத்து சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அவர்கள் ஓட வேண்டிய ஓட்டம் அநேகமாக இருக்கிறது, பெற வேண்டிய வெற்றிகள் அநேகமாக இருக்கிறது, இந்த உலகத்திலையும் சுகித்திருக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, மறுமையிலே எல்லாவற்றிற்கும் எல்லாம் நித்திய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் எழுந்து பிரகாசிப்பதற்கு, எழுந்து ஓடுவதற்கு, செயல்படுவதற்கு நீ கிருபை பாராட்டும்படியாய் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ தோல்விகள் என்று சொல்லி சொல்லி சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிறார்கள். இன்று முதல் இந்த பின்னாடவைகள் எல்லாம் மறந்து முன்னாடவைகளை நினைத்து ஓடி ஒரு பெரும் இலக்கை அடைவதற்கு ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறது. ஜெபிக்கிறத பிள்ளை எம்மையிலையும் சுயத்திருக்கட்டும், மறுமையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குடும்பங்கள், தொழில்கள், வேலைகள், பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தார்கள். விடுமையான சமாதான சந்தோஷத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறார். வைத்தவர்கள் வல்லமையினால் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று
நம்பிடுவே பாரில் உம்மை
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நல்ல மேய்ப்பன் மந்தை சீரரும் நாளிலே நீ மறப்பாய்மே